வசந்தம் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காலை பொழுது ஞாயிற்றுக்கிழமை நம்மை சோட நான் உங்களை பார்க்குறதுக்கு வந்துட்டேன். எப்போதுமே ஜோடியாக வர நான் இன்றைக்கி தனிமையில் வந்திருக்கேன். அதாவது வாழ்க்கையில் ஒரு விஷயம் இருக்கும், தெரியாத விஷயத்தை ஒப்புக்கொள்ளணும், தெரியாத விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி இங்கே ஒரு பெரிய டீம் ஒன்று வந்திருக்காங்க. இவங்க யார் என்ன அப்படிங்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே என்டர் ஆகிடலாம். ஸோ வெல்கம் டு நம்ம ஹிட்ஸ். டீமை கட் பண்ணி அப்படியே நிகழ்ச்சிக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி ஒரு டீம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னல, இந்த டீம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தோரணையான டீம் அப்படின்னு சொல்லலாம். தோட்டாவின் தோரணை அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்த டீம் தான் வந்திருக்காங்க. விகே ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறத இவங்களோட ப்ரொடக்ஷனாக இருக்குது. ஸோ அதில் இருந்தால் இங்கே இன்றைக்கி நாலு பேர் வந்திருக்காங்க. ஸோ அதில் மிக முக்கியமான ஒருத்தர் என்னோட பக்கத்தில் இருக்கார். இவர் தான் டிரெக்டர், டிரெக்டர் குமணன் அப்படின்னு சொன்னால் மிகே ஆகுமா அப்படின்னு தெரியலை. ஸோ குமணன் சொல்லுங்கள் உங்களை பற்றி அண்ட் இந்த ஃபிலிமை பற்றி ஒருக்க சொல்லுங்கள். முதல்ல வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சி பார்த்துக்கொண்டு எல்லா நேயர்களுக்கும் நேர வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, உண்மையில் இந்த திரைப்படம் வந்து நாங்கள் மிகுந்த எல்லாருமே படைப்பாளிகள் எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு உருவாக்குறது தான் ஒரு படைப்புகளும். அது மாதிரி இப்போ நாங்கள் வந்து என்ன விஷயத்தை தாண்டி இந்த படத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோமோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியிருக்குது. இப்போ வந்து எல்லா திரையரங்கள்லையும் வந்து இந்த டைலர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய் கொண்டு இருக்குது. நன்றி. அதாவது எடுத்த ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து திரையரங்கு வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்துருக்கிறீங்க அப்படிங்கும்போது அது ஒரு மகிழ்வான விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த திரைப்படம் எவ்வளோ டியூரேஷனில் இருக்குது? இது தோட்டாவின் தோரணை வந்து இப்போ மேக்ஸிமம் அதை நாங்கள் 1 hour-க்குள்ளே அந்த படம் செஞ்சுருக்கோம். 1 hour-க்குள்ளே அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் தொடர அளவுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்படியே உங்களுக்கு அடுத்து இருக்கவர் வணக்கம். என் பேர் வினோத். வசந்தன் டிவி நிகழ்ச்சி பார்த்துட்ருக்க அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இந்த தோட்டாவின் தோரணை திரைப்படத்தில் நான் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்படியே தொடர்ச்சியாக பேசலாம். அப்படியே என்னோட இந்த பக்கத்தில் இருக்கவங்களே அறிமுகப்படுத்திட்டு வந்துட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் துஷி. நானும் இந்த படத்தில் ஒரு கேரக்டராக ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த சமயத்தில் இந்த நேரலையை பார்த்துருக்கிற ரசிகர்கள் எல்லாருக்கும் நான் வணக்கம் சொல்லிக்கொள்கிறேன். இப்போ இங்கே வந்து ஒரு 3 பேரை நம்ம வந்து அறிமுகப்படுத்திட்டோம். அதெல்லாம் தாண்டியில் வந்ததுலேருந்து என்னை வந்து வேறு லெவலில் அறிமுகப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கார்னரில் உட்காந்துருக்காரு. ஸோ அவர்கிட்ட போயிடலாம் நம்ம. பிரதர் நீங்கள் சொல்லுங்கள். ஹாய் எல்லாருக்கும், ஒரு பெரிய ஹாய். நான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒரு நெகட்டிவ் ரோல் வந்து பண்ணியிருக்கிறேன். நல்லா போய்கிட்டுருக்கு, பார்க்கலாம். ஆக்சுவலி அவர் தான் வந்ததுலேருந்து மனப்பாடமாகவே பண்ணிகிட்டு இருந்தார். இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன், நான் பண்ணியிருக்கிறது நெகட்டிவ் ரோல் அப்படின்னே சொல்லிகிட்டே இருந்தாப்புல. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம அப்படியே டிரெக்டர் பக்கம் திரும்பவும் போகலாம். ஸோ சொல்லுங்கள் குமரன், இந்த படம் 1 hour டியூரேஷனுக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எங்கேருந்து வந்தது? இந்த படத்தில் என்ன மாதிரியான மெசேஜ் நீங்கள் சொல்ல முற்பட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு. அதாவது வந்து ஆரம்பத்தில் நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் ஒரு 5 நிமிஷம் அப்படியான இதுக்குள்ளே கண்டென்ட்லாம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. வந்து ஒரு விஷயம் செய்யும்போது மெசேஜ்ன்ற விஷயத்தையும் தாண்டி ஒரு பார்வையாளர்கள் வந்து அதை பார்த்த ஒரு என்டர்டெயின் ஆகணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கணுமன்றதுக்காண்டி தான் இந்த ஒரு 1 hour-ஆக இந்த படம் எடுப்போம், எடுத்து ஒரு ட்ரைவ்னு எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு எங்களுக்கு அது சக்ஸஸ் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். வேணும் சொல்லிச்சுன்னா இப்போ டைலர் வந்து சமூக வலைத்தளங்கள் எல்லாம் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கொண்டு இருக்குது. நிறைய நண்பர்களுடைய பாராட்டுகள் அதெல்லாம் நல்லா இருக்குது. அந்த விதத்தில் வந்து இந்த 1 hour-ல் இந்த படம் எடுத்திருக்கோம். ஒரு த்ரில்லரான விஷயம், நீங்கள் படம் ஆரம்பித்ததுலேருந்து படம் முடியும் மட்டும் ஒரு விறுவிறுப்பான ஒரு கதை ஓட்டம் வந்து கண்டிப்பாக இருக்கும். பார்க்குறாக்களுக்கு வந்து இந்த பிரேம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு பிரேமாக பார்த்துட்டு தான் போகணும். என்ன சொல்லிச்சுனால் சீன் பை சீன் வையாக வந்து அப்படி ஜாயின் பண்ணி தான் போயிட்டுருப்பேன். அப்போது காட்சி அமைப்புகளால் எங்களை கட்டி போட்டுருவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியா? அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம். ஓகே, எனக்கு வர இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போது நிறைய ஜோனரான திரைப்படங்கள்லாம் வந்துட்ருக்கும் அப்படிங்கும்போது த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? சாதாரணமாக வந்து நாங்கள் ஒரு காதல் சம்மந்தமான ஒரு கதையோ அப்படி எடுத்து சொல்றதுனால நார்மலாக அது வந்து ஓ லவ்வா அப்படின்ட்டு விடுவாங்க. அப்போ அது தப்பு கிடையாது. பட் அந்த நான் சில விஷயங்கள் என்ன சொல்லிச்சுன்னா த்ரில்லர் ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக உன்னிப்பாக ஒரு விஷயத்தை கவனிப்பாங்க. பிகாஸ் அது ஒரு சம்பவமாக இருக்கும். சம்பவமாக இருக்கும்போது ரைட், அப்போ இது ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, ரைட், ஏன் இதை சுட்டாங்க, ஏன் அந்த பிள்ளைக்கு பொண்ணுக்கு என்னாச்சு, அப்படி ஒரு விஷயம் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு கேள்வியாகவே எழுப்பி விட்ருவோம் படம் தொடங்கினதுலேருந்து. அப்போ அவங்க முடியும் மட்டும் அதை பார்த்துட்டு இருப்பாங்க, ஓ என்ன என்ன விஷயம் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணுறக்கேண்டிதான். ஓகே, அதாவது ரசிகர்களை வந்து காட்சி அமைப்புகளையும் உங்களை என்ன சொல்லுவாங்க, அதாவது சீட் நுனியில் வந்து பார்க்க வைக்க போகிறீங்க எல்லாரையும். அப்படியா? நிச்சயமாக எங்கள்கிட்ட ட்ரை தான். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த திரைப்படத்தின் மூலமாக நீங்கள் வந்து சொல்ல ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி இதில் மிக முக்கியமான பொறுப்புகள் அவ்வளோமே உங்களை சார்ந்ததே இருக்குது. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், டிரெக்ஷனாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் சைடாக இருக்கட்டும்,
இது எல்லாமே நீங்கள் ஒரு தனி மனிதனாக தோளில் தூக்கி சுமந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி ஒருக்க சொல்லுங்க எங்களுக்கு. நிச்சயமாக இந்த விஷயம் வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும். என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ எங்களை நாட்டில் பொறுத்த வரையில் இந்த துறை சார்ந்த கலைஞர்களுக்கு எதிர்நோக்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து பொருளாதார பிரச்சனை. அது வந்து ஒரு படத்தை செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், இனி சினிமாட்டோகிராஃபர் மற்ற மியூசிக் டைரக்டர் எல்லாம் தனி செப்பரேட்டாக செய்ய வழிகிட்டோம்னு சொல்லி சொன்னால், அது எங்களுக்கு உண்மையிலும் ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் தான். என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு முதலை போட்டு முதலெடுக்க முடியாத ஒரு விஷயம் தான் இது. என்னென்ன எல்லா விஷயமும் டைரக்ஷன் சைட்டில் எல்லாத்தையும் பார்த்து சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் மியூசிக் எஸ் டப்பிங் எல்லா வேலையுமே நாங்கள் பார்க்கறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான். இருந்தாலும் என்னோடய பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க, தனியாக ஸ்டூடியோ வச்சுருக்கோம். அந்த வகையில் வந்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஓரளவுக்கு ஈஸியான ஒரு விஷயமாக இருக்குது. இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலும் ஒரு அழகிய படைப்பு, ஒரு பேசப்படக்கூடிய ஒரு படைப்பு தந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஸோ அப்படியே வினோத், நீங்கள் சொல்லுங்கள், டிரெக்டரோட பணிபுரிஞ்ச அந்த அனுபவங்கள், இந்த திரைப்படத்தில் உங்களோட காட்சிகள் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு, இதுக்கு முதல் திரைப்படங்கள் எதுவும் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? ஃபீல்ட்லேயே இது எனக்கு முதல் அனுபவம். அந்த விதத்தில் கணக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு விஷயத்தை செய்யும்போது ஒரு நர்வஸ், ஒரு பயம், ஏதோ ஒன்று இருக்கத்தான் செய்யும். அப்போ ஒரு புது ஒரு டைரக்டர் ஒரு ஆள்கிட்ட அதை நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு பயம் கட்டாயம் இருக்கும், வந்துடும். ஏன்டா நாங்கள் சம்டைம்ஸ் எதுவும் பிள்ளையாவோ எதுவும் செய்யும்போது அவங்க ஒரு நெகட்டிவாக எதுவும் சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட் டைமாக நான் குமணன் என்ற நண்பன்றதால் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது கணக்க விஷயங்கள் அனுசரித்து அதுகள் போனது. இப்போ ஆக்டிங் வைஸாக இருக்கட்டும், டப்பிங்காக இருக்கட்டும், ஒரு ஷோட்டே 10 தடவைக்கு மேலே எடுத்த தருணங்களும் இருக்குது. அந்த விதத்தில் எனக்கு குமணனோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, அதாவது சிறப்பான சில விஷயங்களை வந்து நம்ம கூட பேசியிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த விறுவிறுப்பு குறையாமல் இருக்கிறதுக்காக முதல்ல போயிட்டு தோட்டாவின் தோரணை திரைப்படத்தினோட ட்ரெய்லரை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ தோட்டாவின் தோரணை திரைப்படத்தினோட ட்ரெய்லர் உங்களுக்காக. மற்றவங்கள மாதிரி சாதாரண வாழ்க்கை வாழணுன்றது என்னோட ஆசை தான். என்ன பண்ணுறது, இந்த சமூகம் என்ன மாற்றிட்டே தான் இருக்கு. பைத்தியமான முட்டாள், போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து சூசைட் ரெண்டு மாதிரி சொல்றாங்க. யாரா நீங்களா? யாரா நீங்களா? அம்மா அப்பா வருவாங்க. நம்ம இட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். வெற்றியோ தோல்வியோ கவலைப்பட வேண்டாம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கடமையை செய்யாமல் இருக்க வேண்டாம். நிச்சயம் ஒரு நாள் நமது படைப்புகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கும்போது பகைவனும் நம்மை தேடி வருவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து தோட்டாவின் தோரணை அப்படிங்கிற ஒரு குறுந்திரைப்படம் எடுத்த டீம் தான் நம்ம கூட வந்திருக்காங்க. நம்ம அவங்க கூட சுவாரஸ்யமான பல விஷயங்கள் பேசியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்தை கூட பார்த்துட்டு வந்திருந்தோம். ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம பக்கத்தில் வந்து துஷி இருக்கார், துஷி கிட்ட பேசிடலாம். ஸோ துஷி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து பர்சனலாக வந்து இவரோட நான் கனகாலமாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவர் என்னோட பர்சனல் ரீதியாக வந்து பாடசாலை காலங்களில் இருந்தே அவர் என்னோட இருக்கிறவர். கூடுதலான விஷயங்களோடு நான் அவரோட தோழனாயம் இருந்திருக்கிறேன். இந்த விகே ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் என்றதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் மேல்மட்டத்துக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். நார்மலி வந்து பார்த்தால் படம்ன்றதுன்றதை தாண்டியும் விகே ஸ்டார் மியூசிக்கல் பேண்ட் அப்படி ஒன்று ஒன்று செய்கிறோம். அதை விட அல்பங்கள் ஸ்டார்டில் வந்து நாங்கள் வந்து நார்மலாக ஸ்கூல் லைஃப்பில் இருந்தே நார்மலாக ட்ராமாக்கள் அப்படி த்ரூ தான் நாங்கள் இது இந்தளவுக்கு கொண்டது. அந்த டைமில் எங்களுக்கு அந்த ஏர்னிங்கன்றதை தாண்டதுக்குரிய பொருளாதார பிரச்சனைகள் இருந்த ஒரு மத்தியில் எங்களால் ஏழுமான விஷயங்கள் நாங்கள் அந்த டைமில் செய்திருந்தோம். ஆனால் எங்களிடம் அந்த டைம்லேயே நிறைய ஆர்வம் இருந்தது. அதை நாங்கள் எக்ஸிக் அவுட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் அந்த மேடைகள் எங்களுக்கு குறைஞ்சபட்சமே இருந்தது. அதை தாண்டி இப்போ நாங்கள் வெளியில் வந்த டைமில் எங்களுக்கு அதுக்கான நண்பர்களுடைய ஆதரவு நிறைய இருந்தது. அதன் மூலமாக இந்த விகே ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் நாங்கள் வந்து இன்னும் மேலதிகமாக வளர்க்குறதுக்கு நான் அது அவரோடு இருந்ததோடு விகே ஸ்டார் என்டர்டைன்மெண்ட்ன்றதுக்குள்ளே வந்து அவங்க செய்கிறது கட்டாயம். இதுவரைக்கும் அவங்க இதை கொண்டதுக்கு சக்ஸஸாக நான் நினைக்கிற ஒரு விஷயம் அவங்களோட ஒரு மல்டி ஃப்ளேஸ் என்று சொல்லலாம்.
எல்லா விஷயமும் இவங்க செய்கிறதால வந்து இது 100% வந்து அதுக்குரிய டேஸ்ட்டை வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இசையை எடுத்தாலும் கதை எடுத்தாலும் எல்லா விஷயமுமே அவங்களே பார்த்து பார்த்து செய்கிறதால அந்த கற்பனையை வந்து 100% அவங்க கொண்டுறது தான் அவங்களோட சக்ஸஸ்ன்ட்டு நான் நினைக்கேன். ஓகே, அதாவது இப்படி ஒரு விஷயம் சொல்லுவாங்க சினிமா துறையை பொறுத்தவரையில், அதாவது டிரெக்டரும் சினிமோட்டோகிராஃபரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா டிரெக்டரோட பார்வை வந்து சினிமோட்டோகிராஃபர் கேமரா வழியாக கொண்டு வரணும். ஸோ ரெண்டையுமே ஒருத்தரே பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த திரைப்படத்தில் உங்களோட பொறுப்பு, அதாவது நெகட்டிவ் ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யா என்னென்னா, குமரன் வந்து இந்த கதை வந்து எழுதுறதுக்கு முதல்லேருந்து என்னோட வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. கதை எழுதுகிற காலத்துலேருந்து சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த படத்துக்கு வந்து நீங்கள் ஒரு நெகட்டிவ் ரோல் ஒன்று பண்ணித்தரணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 weeks முன்னாடி தான் லாஸ்ட்டு ஷார்ட் முடித்தது. ஓகே திலீப், அதாவது இப்போது உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரியுது. டெடிக்கேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி நம்ம ஷோக்கு வரேன் அப்படிங்கும்போதே புது ஷூ புது பேண்ட் எல்லாம் வாங்கி போட்டு வந்திருக்கிறீங்க. ஸோ ஒரு படம் நடிக்கிறீங்க, அதில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களில் சில டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல அந்த படத்துக்காக, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி? இந்த படத்துக்காண்டி நான் டெடிக்கேஷன் பண்ணுண்டா மீசை கொஞ்சம் பெருசாக வளர்த்துருந்தேன். அப்போ இந்த படத்துக்காண்டி மிஸ்டர் குமரன் சொல்லியிருந்தார் நீங்கள் மீசையை கொஞ்சம் நல்லா ஷூட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ இந்த படத்துல காண்டி நான் ஒரு 3 months வளர்த்து வச்சுருந்த மீசையை ஷூட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. அதுவே ஒரு பெரிய டெடிக்கேஷன் தான். மீசையை ஒரு அடையாளம் மிருகமாக இருக்கும்போது, அதுவும் அந்த முறுக்கு மீசை இருக்கிற பசங்களுக்கு மீசை எடுக்க சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களை மாதிரி பசங்களுக்கு தான் புரியும். ஸோ ஓகே டிரெக்டர் சார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருமே பேசிட்டாங்க. ஸோ திரைப்படம் அப்படின்னு வரும்போது இது தவிர்த்து சில தொழில்நுட்ப ரீதியான சில பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வரும் இல்லை. அதாவது முதலாவது ஒரு 1 hour ஃபிலிம் பண்ணுறீங்க. ஸோ இதில் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் சவால்களுக்கு முகம் கொடுக்க நேரிடுச்சு? சினிமோட்டோகிராஃபி சைட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மைனஸ் தான். என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் சரியான டெக்னிக்கல் வசதிகள் இல்லாமல் நாங்கள் நினைச்ச விஷயத்தை ஃப்ரேமில் வந்து ஆடியன்ஸுக்கு காட்டுறன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இருக்கிற வளத்தை வச்சு மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கோம். அதாவது வந்து நாங்கள் வந்து அதாவது ஸ்க்ரீன் பிளேயில் வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்கிற வடியால் வந்து அந்த ஆடியன்ஸுக்கு வந்து அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் இந்த ஸ்க்ரீன் பிளே. அதை ஸ்க்ரீன் பிளேயை வச்சு வந்து நாங்கள் அதை மேட்ச் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே, அப்போ சிறப்பான சில விஷயங்கள் இந்த திரைப்படத்தினுள்ளாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது நீங்கள் பேசுகிறது கூட. ஸோ தாமதிக்காமல் நம்ம வந்து இந்த திரைப்படத்துலேருந்து சில காட்சிகள் பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ தோட்டாவின் தோரணை திரைப்படத்துலேருந்து சில காட்சிகள் உங்களுக்காக. வசந்தம் டி நேர்கள் எல்லாரும் இன்றைக்கி கொஞ்சம் குதூகலமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னு சொன்னால் ஒரு தோரணை, தோட்டாவின் தோரணை அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் டீம் தான் வந்திருக்காங்க. ஸோ இப்போது இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் பேச போகிறோம். அதை தாண்டி இங்கே ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். செட்டுக்குள்ளே அந்த கார்னரில் இருந்த வினோத் போயிட்டார், அதுக்கு பதிலாக இங்கே ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யார் என்ன அப்படிங்கிறத அவர்கிட்டே நம்ம கேட்டுருவோம். ஸோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் வசந்தம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இன்னொரு வணக்கங்கள். என் பேர் வந்து குசேலன், விகே ஸ்டார் பிரதர்ஸில் நானும் ஒரு ஆள். நான் ஒரு ஆல்பம் சாங் ஒன்று செஞ்சுருக்கேன், அது சம்மந்தமாக கதைக்கு தான் வந்திருக்கேன். ஸோ விகே ஸ்டார் அப்படிங்கிறதுக்கான அந்த பேருக்கான அர்த்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்கள் குடும்ப பேருன்னு நினைக்கிறேன். ஸோ விகே அப்படிங்கிறது. ஸோ அவர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி, டிரெக்டர் சார், இந்த கதைக்களம், அதாவது நீங்கள் சொன்னதை பார்க்கும்போது இந்திய சமூகத்தில் இப்போ இருக்கிற விஷயங்களுக்கு ரொம்பவுமே மிக முக்கியமான ஒரு கதைக்களத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் ரொம்பவுமே நம்ம வந்து எவ்வளோ தான் சேஃப்டியாக ஃபீல் பண்ணாலும் நம்ம சேஃப்டி இல்லாமல் ஃபீல் பண்ணுற ஒரு இடம் வந்து சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட நிறைய தகவல்கள், நம்மளை வந்து ஒருத்தர் நம்மளை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சோஷியல் மீடியாவுக்குள்ளே போனாலே தெரியும் நம்ம எங்கே இருக்கோம், எங்கே வேலை செய்கிறோம், அன்றாட என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறது முதல் கொண்டு எல்லாமே இருக்குது. உலகத்தில் இதை பேஸ் பண்ணி நிறைய விதமான க்ரைம் கூட நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்க ஒரு சந்தர்ப்பத்தில் அது ஒரு கதைக்களமாக தேர்ந்தெடுத்து ஒரு திரைப்படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த தாட் எங்கேருந்து உங்களுக்கு வந்துச்சு இதுக்குள்ளே தான் போகணும் அப்படிங்கிறது? சோஷியல் மீடியாவால் வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்குது, தீமைகள் இருக்குது. ஆனால் அதில் வந்து அதிகபட்சமாக வந்து அந்த நிறைய பாதிப்புகளை எதிர்நோக்குறது வந்து கண்டிப்பாக பெண்கள் தான். அது வந்து அது நிச்சயமான உண்மை. ஏன்னென்று சொல்லி சொன்னால், அந்த விஷயத்தை வந்து சாதாரணமாக நான் வந்து சாதாரணமாக ஒரு விஷயமாக அதை சொல்லி அந்த ஆடியன்ஸுக்கு போய் அதை சேரக்கூடாது. ஏன்னு சொல்லி சொன்னால், சோஷியல் சம்மந்தமான இஷ்யூஸும் எல்லாருமே பேசிக்கொண்டு தான் இருக்கும். அது வந்து ஓ நீங்கள் அப்படி பண்ணீங்க, அப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அது வந்து ரைட், ஓ அது எல்லோரும் சொல்கிறாங்க தானே அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி க்ரியேட் ஆகுது. ஆனால் இது சம்மந்தமான விஷயத்தை அழுத்தமாக ஒரு சம்பவம் மூலம் வந்து கொண்டே கொடுக்கும்போது கண்டிப்பாக, ஓ இதை தாண்டி இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா, இதனால் இந்த விஷயம் நடக்குமா, நான் அப்போ இந்த விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வாழ்றது நல்லோம் அப்படின்னு ஒரு மைண்ட் மென்டாலிட்டி மைண்ட் வந்து அந்த சிந்தனை வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்றதுக்காண்டி தான்
இப்படி ஒரு கதைக்களத்தை நான் வந்து தெரிவு செய்து. சிறப்பான சம்பவம். அதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், அதாவது சமூக வலைத்தளங்களை சிரித்து பேசும் அனைத்து நபர்களுமே வந்து நல்லவர்களும் கிடையாது, அதே சமயம் கெட்டவர்களும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலும் அதிகபட்சமாக பாதிப்புகளை தான் தருது அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் இவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து எடுத்துக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த திரைப்படம் தவிர்த்து ஒரு பாடல் செய்திருக்கதா சொல்லியிருக்கீங்க உங்களோட டீம் மூலமாக. ஸோ அந்த பாடல் என்னத்தை பற்றின பாடல், என்ன மாதிரியான சந்தர்ப்பங்களை, அதுக்கு அந்த பாடலுக்கான சிச்சுவேஷன் என்னவாக அமைஞ்சது? இது வந்து ஒரு கப்பல்ஸுக்குரிய பாடல், ஒரு காதல் பாடல். நாங்கள் எங்களோட ப்ரொடக்ஷனால் செய்கிற எல்லா விஷயமுமே மேக்ஸிமம் நானும் பிரதரும் டிஸ்கஸ் பண்ணி தான், எந்த விஷயம் ஃபிலிம் இருந்தாலும் சரி, நான் இந்த ஃபிலிமோட துணை இயக்குனராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணி தான் செய்கிறது. அதே மாதிரி இந்த பாட்டு நெஞ்சோருமான்னு சொல்லி டைட்டில் வந்து பிரதர் தான் வச்சது, லிரிக்ஸ் வந்து பிரதர் தான் எழுதியிருக்காரு, டோன் கம்போஸ் பண்ணது நான் தான் டோன் கம்போஸ் பண்ணினேன், மியூசிக் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஜெய் மாஸ்டர்னு சொல்லி ஜெய்யன் நான் சொல்லி பவுனியா ஜெய் அவர் செஞ்சுருக்கார். ஒரு வித்தியாசமான ஒரு பாணியில் இந்த பாட்டு நாங்கள் செஞ்சுருக்கோம், கேட்குற எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இல்லை கேளுங்க கேட்டு பார்த்து சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த சந்தர்ப்பத்தில் யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின் இருக்கா, இல்லை முக்கியமான விஷயங்கள் எதையும் தவற விட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ரெண்டு விஷயம் வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் அதாவது இந்த கலைத்துறை சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணும்போது அதுக்கு வந்து ஊக்குவிப்பாளர்களாக இருக்கிறார்களை வந்து கண்டிப்பாக வாழ்நாளில் மறக்க முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால், இன்னொருத்தர் வந்து நல்ல இடத்துக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிற சிந்தனையாளர்கள் வந்து கண்டிப்பாக தேவை. அதான் அவங்க அப்படியான அவர் வந்து எங்களோட பக்கத்துலேயே இருக்கிறவங்க வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அந்த விதத்தில் வந்து நோர்வேல இருக்கிற துஷ்யந்தன் அப்படின்ட்டுருக்காரு, அவருடைய அமைப்பின் மூலம் வந்து நிறைய இது சம்மந்தமான விஷயங்களும் நிறைய ஹெல்ப்புகள் பண்ணி கொண்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஜூகே கூல்னு சொல்லி லண்டனில் இருந்து குமாரன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து நிறைய ஹெல்ப்புகள் வந்து எங்களுக்கும் பண்ணியிருக்காரு, வெளியிலேயும் எல்லாருக்கும் செஞ்சு கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து அடுத்த பிளான் வந்து நாங்கள் ஒரு பெரிய, அதாவது ரெண்டு மனிதத்தையால் படம், அதாவது இந்த படத்தை வந்து நாங்கள் லங்கை பூராகவும் திரையரங்களை வெளியிடணும்னு சொல்லி நோக்கோட வேலை திட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. இப்படியான எங்களை ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி அவர்களுடைய ஆதரவோடையும் அனுசரணையோடையும் அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு டெக்னிக்கல் வைஸ் வந்து ஒரு கொஞ்சம் சிமார்ட்டான டீமோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அது அந்த சமயத்தில் வந்து அந்த படத்தை அடுத்த படத்தை பண்ண போகிறது வந்து ஜெஃப்னால் இருக்கிற ஓரா சினிமாட்டிக் குணால் அப்படின்னு சொல்லி அவர் தான் சினிமோட்டோகிராஃபர் படி பண்ண போகிறார். கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாரோடையும் எல்லாராலையும் பேசப்படணும், எங்களுடைய இளத்து கலைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாலமாக இருக்கணும் இந்த படம். அது அந்த சிந்தனையோட இந்த விஷயத்தையும் செஞ்சு கொண்டு வரேன், இனியும் செஞ்சு கொண்டு இருப்பேன். அது உண்மையான விஷயம் தான். அதாவது இப்படி ஒரு இருக்குது, இப்போ இவங்களோட ஆர்வம் அதெல்லாம் தாண்டி கதை என்னன்னே சொல்லாமலே படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களாமே அவங்களுக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சும்மா சொல்கிறாங்க அப்படி ஒரு விஷயம் இல்லை, ஒரு அவன் அது லைனை சொல்லியிருக்கு நாங்களுக்கு. என்னென்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக அவைகளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றது என் நோக்கம். இந்த டைலர் கூட கட் பண்ணி போட்டு யாருக்குமே நான் போட்டு காட்டலை, டிரெக்டாக கூட்டிகிட்டு தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விட்டேன் போட்டாச்சு. அப்படி கொஞ்ச நேரம் ஸ்க்ரீனில் பார்த்து இப்படி இருக்காங்க எல்லாரையும் இந்த ஸ்க்ரீனில் பார்த்த அந்த நர்வஸ் வந்து முதலே ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோ சந்தோஷம் எல்லாருலேயும். அப்படி ஒரு சர்ப்ரைஸ் தான் இவர் வச்சுருக்கேன்னா, அதாவது நேர்களுக்கான சர்ப்ரைஸை தாண்டி இங்கே வந்து நடித்தவங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு இந்த த்ரில்லர் ஃபிலிம் வழியாக அப்படின்னு வந்து நம்ம குமரன் சொல்லியிருக்காரு. இந்த திரைப்படம் வெற்றி பெறத்துக்கும் வாழ்த்துக்களை நம்ம சொல்கிறோம். தோல் கொடுக்கும் தோழர்கள் இருக்கும் சந்தர்ப்பங்களில், நமக்கு தட்டி கொடுக்கும் சகோதரர்களும் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த டீமை பார்க்கும்போது நமக்கு தோணுது. நிகழ்ச்சி நிறைவு செய்கிற சந்தர்ப்பத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இறுதியாக வந்து அவர்களோட அந்த பாடலையும் பார்த்துட்டு அப்படியே நிகழ்ச்சி நிறைவு செய்ய போகிறோம். மற்றும் ஒரு நம்மைட்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சங்கர் புஷ்பராஜ். அண்ட் இது உங்கள் நம்ம ஹிட்ஸ். சுத்திய உசிறு கரையுதடி பூவானம் தோல் சாய சுக்கமில்ல என்னை விட்டு விலகுதடி காதல் ஒரு சாபோ அது வாடும் வரை நாடும் வழி சேருமா விழி கூடுமா இசையாகி நெஞ்சோரமா சிறு கரையிதடி தூ
கல்லு கண்ணா நானும் சாகிறேன்டி, என் நெஞ்சுக்குள்ள உன்ன வச்சு வேயிரண்டி. பொங்கோலாங்கல்லு கண்ணா நானும் சாகிறேன்டி, என் நெஞ்சுக்குள்ள உன்ன வச்சு வேயிரண்டி. நீவானம் நான் மேகம் உன்ன சுத்தியே உசிறு கரையிதடி, என்னை விட்டு விலகுதடி. தூவானம் தோல் சாய, தூக்கமில்லை என்னை விட்டு விலகு.